அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 35வது துவக்க விழா ஆண்டு. தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இன்று இந்த தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். கொடியேற்று விழா இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுக்கூட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 35 ஆண்டு காலம் தொடர்ந்து பல போராட்டங்கள் வாயிலாக அழுத்தங்கள் வாயிலாக எங்களுடைய கொள்கைகள் வாயிலாக தமிழ்நாட்டின் முன்னேற்றம் மற்றும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பல சாதனைகளை நான் செய்திருக்கிறோம். அது ஒரு கட்சி ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே 35 ஆண்டு காலம் மக்களுக்காக உழைத்து போராடி இன்று தமிழ்நாட்டில் மது விளக்கு என்று சொன்னாலே மக்களுக்கு மனதிலே பெயர் வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாக, சுற்றுச்சூழல் மாசுக்கு எதிராக, காலநிலை மாற்றம் என்று சொன்னாலே மக்கள் மனதிலே பாட்டாளி மக்கள் கட்சி. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்று சட்டம் என்று சொன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி. 108 ஆம்புலன்ஸ் திட்டம் என்று சொன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி. குட்கா தடை சட்டம் என்று சொன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி. ஆன்லைன் கேம்பிளிங் தடை சட்டம் என்று சொன்னாலே மக்கள் மனதிலே பாட்டாளி மக்கள் கட்சி போராடி பெற்றது. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கிய அந்த சட்டத்தை கொண்டு வந்தது என்று சொன்னாலே அதை போராடி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. சமூக நீதி என்று சொன்னாலே அடித்தளமே பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியால் இன்று தமிழ்நாடு இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்றிருக்கின்றோம், போராடி பெற்றிருக்கின்றோம். இது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த கட்சியும் செய்யாத சாதனைகள். இவ்வளவு முன்னேற்றத்திற்காக நான் எத்தனையோ சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை தொடர்ந்து செய்து வருகின்றோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து வருகின்றோம். எங்களுக்கெல்லாம் உடனடியாக அங்க அந்த முதலமைச்சர் அங்க நாற்காலியில் அப்படிலாம் பதவி ஆசை எங்களுக்கு கிடையாது. தொடர்ந்து நாங்கள் 35 ஆண்டு காலம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கின்றோம். அதாவது ஆட்சியில் இருந்து கொண்டு சாதனைகள் செய்வது பெரிய காரியமாக நான் பார்க்கவில்லை. அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது, அந்த கையெழுத்து போடுகின்ற அந்த அதிகாரம் இருக்கிறது, அது ஒரு சாதனையா நான் பார்க்கவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே எதிர்கட்சியாக இருக்கும் நேரத்திலே இவ்வளவு சாதனைகள் செய்து இருப்பதுதான் அதுதான் உண்மையான சாதனை. ஆட்சியில் இருக்கின்றவர்களை அந்த கையெழுத்தை போட வைக்கின்றதுதான் முக்கியமான சாதனையாக நான் பார்க்கின்றேன். அதுதான் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். நிச்சயமாக தமிழக மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவார்கள். 50 ஆண்டு காலம் இந்த இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் தமிழ்நாட்டிற்கு உண்மையான வளர்ச்சி கிடைக்கவில்லை. இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. விவசாய பிரச்சனை எடுத்துங்க ஒண்ணு. இன்னைக்கு தக்காளி 1 கிலோ தக்காளி 140 ரூபாய். 2 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 1 ரூபாய். இதே விவசாயிகள் தக்காளிய சாலைகளை போட்டு மிதித்தார்கள், கொட்டினார்கள். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அறுவடை கூட இல்லை, செடியில விட்டுட்டாங்க தக்காளிய. ஏன்னா விலை இல்லை விவசாயிகளுக்கு. ஆனா இந்த 2 மாதத்தில் 140 ரூபாய் 1 கிலோ தக்காளி. இதற்கும் விவசாயிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இடையில இருக்கின்ற இரு தலைவர்கள் இடைத்தரகர்கள் தான் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும்? தக்காளி மட்டுமில்லை, எத்தனையோ காய்கறிகள் இருக்கிறது. குளிர் பதின கிடங்குகள் ஒவ்வொரு பகுதியிலும் அங்கே கட்டி கொடுத்து விலை குறைவாக இருக்கின்ற சூழலில் அதையெல்லாம் அந்த கிடங்குகளில்
இது போன்ற தக்காளி போன்றதெல்லாம் அங்கே பாதுகாக்க வைத்து விலைவாசி ஏறுகின்ற நேரத்திலே அதை மக்களிடம் விநியோகம் செய்து அதைத்தான் உண்மையான வளர்ச்சியா நான் பார்க்கின்றேன். இது செய்ய தவறி இருக்கிறது திராவிட ஆட்சி. பெருமையாக இவர்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு என்ன திராவிட மாடல் இருக்கிறது? மற்ற மாநிலங்களில் நீர் மேலாண்மைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்கீடு? ஒரு தடுப்பண கேட்கிறோம். கொள்ளிடத்துல தடுப்பண கட்டுங்க கேட்டா அவங்க கொடுக்கறது மணல் குவாரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் தடுப்பண கட்ட மாட்டாங்கன்னா மணலை கொள்ளடிக்க முடியாதான், மணல் எடுக்க முடியாதான், தடுப்பண கட்டிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு துரோகமா நான் பாக்குறேன் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு. நான் இது மிகப்பெரிய ஒரு துரோகமா பாக்குறேன். கட்டுங்க, தடுப்பண கட்டுங்க. கர்நாடகா கூட சண்டை போட்டு இருக்கீங்க தண்ணி வேணும்னு. தண்ணி வர நேரத்தில் அதை பாதுகாக்க முடியல, சேமிக்க முடியல. கடந்த ஆண்டு 620 டிஎம்சி நீர் கடல்ல போயிருக்கு. அதெல்லாம் இங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு இந்த திட்டங்களுக்கு முதலீடு செய்யணும். இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இப்ப கிளைமேட் சேஞ்ச் போயிட்டு கிளைமேட் கிரைசிஸா மாறிடுச்சு. டெல்லியிலயும் சரி, இமாச்சல் எங்க பார்த்தாலும் வெள்ளம் ஓடிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் வறட்சி வரப்போகுது. இந்த நேரத்தில் வெள்ளம் இருக்கின்ற நேரத்தில் அதை நாம் வரமாக பார்க்கணும், பார்த்து அதை இந்த நீரை பயன்படுத்திக்கணும், அதுக்கு சேமிக்க திட்டம் கொடுக்கணும். சென்னை எடுத்துங்க, சென்னையில 4 ஏரிகள் தான் இருக்குது. பெரிய ஏரிகள் 4 இருக்கிறது, அது போதுமானது கிடையாது. 4 ஏரியும் சேர்த்தா கிட்டத்தட்ட அது மற்ற சின்ன ஏரிகள்லாம் சேர்த்தா 11 டிஎம்சி கொள்ளளவு தண்ணி, அதுவும் முழுமையா இல்ல, தூர்ந்து போயிருக்குது. அதில் இன்னும் 10 ஏரிகளை உருவாக்க வேண்டும் சென்னையில. சென்னை பகுதியில், புறநகர் பகுதியில், சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர்ல ஒரு 10 ஏரி உருவாக்குங்க. ஒவ்வொரு ஏரியும் ஒரு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட நீரா உருவாக்குங்க. மழை காலத்துல அங்க திருப்பி விடுங்க. இதுதான் உண்மையான நீர் மேலாண்மை. ஆனா அதுக்கெல்லாம் காலம் கிடையாது, நேரம் கிடையாது. இது ஒரு வசனம் தான் பேசிட்டு இருப்பாங்க, அதை ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல. அதனால இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 35வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். நிச்சயமாக தமிழக மக்கள் எங்களுடைய உழைப்பை, உழைப்புக்கு மரியாதை கொடுத்து, அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக தருவார்கள். 2026லே தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில கூட்டணி ஆட்சியை நிச்சயமாக நாங்கள் அமைப்போம். தேர்தல் இன்னும் நேரம் இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் அறிவிப்போம். எந்த முடிவும் நாங்கள் எடுக்கல. தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் அறிவிப்போம். இது நீ இந்த கேள்வி அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா 55 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ரெண்டு கட்சிகள் நீர் மேலாண்மைனா என்னன்னு கூட இவ்வளவு காலமா அவங்களுக்கு தெரியுதல் இல்ல, புரிதல் இல்ல. இப்ப நாங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் பேசி 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 வலியுறுத்திய பிறகுதான் இப்ப ஏதோ கொஞ்சம் அங்க திட்டங்கள் எல்லாம் அது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் முழுசா இல்ல. இப்போ ஒரு உதாரணம் பாத்துங்க, தமிழ்நாடு நீர் பாசன துறைக்கு வந்து இந்த ஆண்டு மொத்தம் அந்த துறைக்கு மொத்தம் ஒதுக்கீடு 8000 கோடி. தெலுங்கானாவில் நீர் பாசன திட்டத்திற்கு மட்டும் 70000 கோடி, இதற்கு முன்பு 80000 கோடி, 1.5 லட்சம் கோடி ரூபாய் தெலுங்கானாவில் மட்டும் இந்த 7 ஆண்டுகளில் பண்ணியிருக்கிறாங்க, 8 ஆண்டுகளில் பண்ணியிருக்கிறாங்க. ஆந்திராவில் கிட்டத்தட்ட 60-65000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் துறைக்கே 8000 கோடி. என்ன பண்ண முடியும் 8000 கோடி வச்சுக்கிட்டு? இப்ப இருக்கிற பிரச்சனை, நம்ம எதிர்கொள்கின்ற பெரிய பிரச்சனையே வந்து நீர் பிரச்சனை பற்றாக்குறை தான் வரப்போகுது. இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு 2-3 வருஷமா. அடுத்தது கடுமையான பிரச்சனை வரப்போகுது. உலக அளவில் இப்போ கடுமையான வெயில பார்க்க போறோம். இப்ப ஐரோப்பா, அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க பார்க்காத வந்து கடுமையான வெப்பநிலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு இந்தியா, அடுத்தது இந்தியாவுக்கு வரப்போகுது. அதெல்லாம் அதுக்கு தயார் நிலையில இருக்கணும். அதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ இந்த திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா, அடுத்த தேர்தலுக்காக அவங்கள வந்து திட்டமிட்டு அதை நடைமுறைப்படுத்திக்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கைகள், தேவைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை செயல்படுத்த மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். Thank you.
தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ.